எவ்ரி திங் இஸ் ஹார்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி வணக்கம் நண்பா நான் உங்கள் சரண் எஸ்கே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூஎஸ் ஆர்மி ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போயாச்சு இப்போது தாலிபான் தான் ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் அவங்க தான் ரூல் பண்ண போகிறாங்க அவங்க அதுக்கு பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்பவே இருக்குங்க நான் ஒரு பத்து மட்டும் சொல்ல போகிறேன் அதுவும் உமன்ஸ் எகைன்ஸ்ட் இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு பத்து மட்டும் சொல்ல போகிறேன் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதாவது பெண்களை யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது வெளியில் போகும்போது யாரும் பெண்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்குது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொஹாரம் அப்படின்னு சொல்கிற பர்ட்டிகுலராக ஆண்கள் கூட தான் வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க நான் இதை கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னான்னு தெரியல பட் இதோட மீனிங் என்னன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட தான் அதாவது க்ளோஸாக இருக்க ஆண் கூட தான் போகணும் அதாவது அண்ணன் அந்த அந்த ரேஞ்சில் இருக்கவங்க கூட தான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குங்க தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வரைக்கும் குருதா போட்டுருக்கணும் அதாவது பாதம் வரைக்கும் குருதா போட்டிருக்கணும் அவங்க நார்மலாக எப்பயும் போட்டிருக்கிறது தான் பட் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் மேலே இருந்தாலும் அதுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பேஷண்ட்ஸை மேல் டாக்டர்ஸ் யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் இது என்னப்பா இப்போ நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் அஞ்சாவது ரூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கான எஜுகேஷன்ஸ் மட்டும்தான் படிக்கணுமா அதாவது ஏழு எட்டு வயது வரைக்கும் தான் படிக்கணும் அதுக்கப்புறம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க இப்போ தெரியும் எப்படி ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது சிக்ஸ்த்து ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அதாவது உமன்ஸ் வந்து லவுடாக பேசக்கூடாதாம் அது மட்டும் இல்லை லவுடாக பா சிரிக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் பால்கனியில் நின்று வெளியே பார்க்கக்கூடாதாம் அதாவது மொட்டை மாடியில் நின்று எட்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு ஆண் இருந்து அவங்கள பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்களும் ஒரு ஆணை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கணுமா ஓப்பனில் இருக்கக்கூடாதான் அது மட்டும் இல்லை சேம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ஆண்களுக்கு தனியான ட்ரான்ஸ்போர்ட் இருக்குமா பெண்களுக்கும் தனியான ட்ரான்ஸ்போர்ட் இருக்குமா ஆணும் சரி பெண்ணும் சரி மாற்றி ஏறிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் பேன் பண்ணிட்டாங்க ஸோ சுத்தமாக இந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே நம்ம ஊரில் லாக்டவுனில் ரெண்டு மாதத்துக்கு பாலரை க்ளோஸ் பண்ணதுக்கே நிறைய மீம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனால் அங்கே இனிமேல் ஃபுல் காஸ்மெட்டிக்ஸ் பேண்டு தான் டென்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாகவே பேன் பண்ணிவிட்டாங்க இனிமேல் வெளியே போனாலும் இல்லை மேரேஜ் அந்த மாதிரினாலும் வீட்டில் இருக்கவங்க இருக்கிறவங்க தான் மெயினாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஃபுல்லாகவே பெண்களுக்கு ரொம்பவே எகைன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி இன்னும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாகவே பேன் பண்ணியிருக்காங்க சுத்தமாகவே அங்கே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் பார்க்குறாங்க அது மூலம் நிறையா சாங்ஸ் கேட்குறாங்க ஸோ அதனால் சுத்தமாக ஸ்மார்ட் ஃபோன் பேன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்னென்னு பண்ணிங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டையும் பேன் பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் பேஸிக்கான ஒரு ட்ரெஸ் இருக்கும் அந்த நூலில் தைச்ச அந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கும் அது மட்டும் தான் ஃபுல்லாக வியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜீன்ஸை பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கன்வர்ஷனை பேன் பண்ணியிருக்காங்க அதாவது மத மாற்றம் தான் க பேன் பண்ணியிருக்காங்க இன்னமும் அங்கே ஒரு சிலர் மக்கள் இருந்துகிட்ருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி வேறு மக்கள் இருக்காங்க அதுவும் வெறும் லிமிட்டடான ஒரு ஹண்ட்ரட்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க பட் அவங்க மதம் மாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதம் மாடுறது தப்பு அப்படி பார்த்தா அதிகபட்சம் தண்டனை தரப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் பண்ண மாதிரி தாங்க பான் வீடியோஸ் அண்ட் பான் புக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அடல்ட் கண்டென்ட் இருந்தாலே அந்த வீடியோஸ் அந்த புக்ஸ் பேன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுங்க நான் ஒரு பேசிக்கானதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்க மக்களை நினஞ்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க சிம்பிளாக சொல்லணும் ப்ரே ஃபார் அப்படின்னு முடிச்சுட்டு போக வேண்டியதாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி